வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய டீ இருக்கு இல்லையா, வரட்டி, டீ தூள், டீ தூளையும் சுகரம் எல்லாம் வச்சு எப்படி நாம் ஒரு ட்ரிங்க் வீட்டிலே தயாரிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் ஆக்சுவலாக சூப்பராக வந்திருக்கு. நான் ஆல்ரெடி இதை பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடித்த பிறகு தான் நான் இப்போ இன்ட்ரோ சொல்லிகிட்ருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கும் கரெக்டாக அந்த ஒரு பிராண்டியோட அந்த கலரில் அருமையாக வந்திருக்கு நம்ம ட்ரிங்க். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும், ஒரு 20 நிமிஷம் இருக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன 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 நோட்ஸுமே உங்களால் புரிஞ்சு அதன்படி இதை செய்ய முடியும். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்து பார்த்து அதில் சொல்லியிருக்க விஷயத்தையே மறுபடியும் கமெண்ட்டில் கேட்குறாங்க, இது என்ன பண்ணலாம் அப்படின்றது. அதனால் வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு ட்ரிங்கை தயாரிக்க ஆரம்பிங்க. ஸோ வாங்க, நம்ம டீ ஒயின் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சு அதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் ஒரு 125 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உலர்ந்த திராட்சை, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த டெம்பரேச்சர் லைட்டாக கொஞ்சம் கம்மியாகிறது வரைக்கும், அதாவது இந்த உள்ளேருந்து வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த கொதிச்சு வருது பார்த்தீங்களா, இது கண்ட்ரோல் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதாவது டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி அளவுக்கு டெம்பரேச்சர் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 91 டிகிரி இருக்குது. இப்போ நம்ம இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டரை டீஸ்பூன் ஓகே. இது கூட பாருங்க, 2 சின்ன பீஸ் லெமன், 2 சின்ன பீஸ் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த பட்டை கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பைசஸ், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. இது ரூம் டெம்பரேச்சர் ஆகிறது வரைக்கும் இப்படியே இருந்து இது ஆறணும். ஆறு இது ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சுக்கலாம். டீ தூள், உலர்ந்த திராட்சை, ஸ்பைசஸ்ஸு, எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கிற டீ இப்போது அந்த சூடு ஆறிடுச்சு. அதாவது ரூம் டெம்பரேச்சர் ஆகலை, லைட் அந்த லூக் வார்ம் கண்டிஷனில், இல்லை சூடான அந்த கண்டிஷனில் இப்போ இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் இதோட இனிஷியல் கிராவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சுக்கலாம். ஹைட்ரோமீட்டரை போட்டுக்கலாம். இப்போ இதோட கிராவிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.070 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இன்னும் இதோட வேணும்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1.100 அளவுக்கு வர்றது வரைக்கும் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கிளாஸ் பாட்டில், 1 லிட்டர் அளவுக்கான பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டீயில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸை உள்ளே போட்டுக்கலாம். அதாவது அந்த உலர்ந்த திராட்சையாக இருக்கட்டும், எலுமிச்சம்பழம், அந்த பட்டை கிராம்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். ஜூஸ் மட்டும் இல்லை, அந்த டீ மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து ஃபெர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம ஸ்பைசி டீ சூப்பராக இருக்குது. இப்போது அந்த டீயிலேருந்தே கொஞ்சம் எடுத்து இதில் வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஈஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு. அடுத்து தான் நம்ம ஈஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஈஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு, சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக ஒரு 800 மில்லி அளவுக்கு தான் நம்ம ஒயின் ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த அளவுக்கு தான் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டீ இளம் சூடோடு இருக்கிறதுனால தான் நான் இதில் மிக்ஸ் பண்ணேன். இல்லைனா தனியாக கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி அதில் இந்த ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இதில் இப்போ நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இதை ஏர்லாக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஏர்லாக் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். நம்ம ஒரு ஒயின் தயாரிக்கிறப்போ அதோட ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு வெளியில் இருக்கக்கூடிய ஏர் உள்ளே போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா அந்த ஒயின் ரொம்ப புளிப்பாக ஒரு வினிகரோட தன்மைக்கு அது மாறிடும். ஓகேங்களா, அதனால தான் நம்ம இது ஏர்லாக் பண்ணுறோம். ஃபெர்மெண்டேஷன் ஆகிறப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ளே போகக்கூடாது. அதனால் உள்ளே உருவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகணும், இல்லைன்னா பாட்டில் பிளாஸ்ட் ஆகிரும். ஏர்லாக் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. என்னோடய பல வீடியோவில் பல மெத்தட்ஸில் வந்து நான் ஏர்லாக் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நான் சிம்பிளான ஒரு மெத்தடில் ஏர்லாக் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஏர்லாக் வந்து இந்த டியூபை வச்சு நம்ம பண்ண போகிறோம். டியூபு, பலூன்,
பலூன் அண்ட் தண்ணி, இதை வச்சு நம்ம ஏர்லாக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பலூனை நான் மாட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு சைடு லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டியூப், இந்த டியூப் ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக தேவையில்லை. ஆனால் இந்த டியூப் எனக்கு மறுபடியும் தேவை இருக்கிறதுனால நான் இதை கட் பண்ணல, சும்மா கொஞ்சம் லென்த்துக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், இந்த அளவுக்கு டியூப் இருந்தாலே போதும். ஓகேவா, இந்த டியூபோட ஒரு எண்டை அந்த பலூனோட அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டுக்கிறேன். தெரியுதுங்களா, இங்கே வந்திருக்கு. இந்த டியூபு நம்ம ஒயினில் டச் ஆகக்கூடாது, அதே மாதிரி மேலேயும் இருக்கக்கூடாது. இதில் டச் ஆகாமல் இந்த ஏர் வெளியே வர்றதுக்கு ஏதுவான அந்த பிளேஸில் சென்ட்ரல் கொஞ்சம் ஒரு இன்ச்சு கீழே உள்ளே இறக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு ரப்பர் பேண்டாக இல்லாத இந்த மாதிரி நூல் ஏதாச்சும் ஒன்று போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ அந்த நம்ம இந்த டியூபெல்லாம் நல்லா கட்டிட்டோம். அடுத்ததான் இந்த எண்டை வந்து நம்ம தண்ணியில் பாட்டில்லையாக இருக்கலாம், கிளாஸ்லையாக இருக்கலாம், எதுலேயோ ஒன்றில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டுக்கோங்க. இப்போ என்னென்னா, இதுலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இந்த டியூப் ஒளி இந்த தண்ணிக்குள்ளே போய் அங்கேருந்து பபிள்ஸாக வெளியே வரும், வெளியில் இருக்கக்கூடிய ஏர் இந்த டியூப் ஒளியாக உள்ளே வர முடியாது. இதுதான் சிம்பிளாக ஏர்லாக்கு. ஓகே, இப்போ நம்ம ஏர்லாக் மாட்டிட்டோம் இல்லையா, இனி இதை கொண்டு போய் சூரிய வெளிச்சம் டைரெக்டாக அடிக்காத ஒரு இடத்துல, ரூம் டெம்பரேச்சரில் முடிஞ்ச அளவுக்கு இருட்டான இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சில்லான இடத்துலையும் வைக்கக்கூடாது, ஃபெர்மெண்டேஷன் ஸ்லோவாகும். ரொம்ப வெயிலான இடத்துல வச்சிங்கன்னா ஈஸ்ட்டு செத்து போயிடும். அதனால் ஒரு டார்க்காக ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 28-30-32 டிகிரி இருக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் குயிக்காகவும் ஈஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் நல்ல ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூரிய வெளிச்சம் டைரெக்டாக அடிக்காத இடத்துல இதை அப்படி ஸ்டோர் பண்ணலாம். ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, நண்பர்களே, நம்ம டீ ஒயின் இப்போ ரெடியாக வச்சு கரெக்டாக 3 நாள் ஆயிருக்கு. 3 நாளைக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்மெண்டேஷன் டோட்டலாக ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த ஒயினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கலர் ரொம்ப க்ளவுடினஸான ஒரு கலராக இருக்குது, கிளியரான ஒரு கலர் கிடைக்கல இல்லைங்களா. ஆனாலும் இது இப்போ ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சிருச்சு, இது இப்படியே கூட நம்ம வேணும்னா இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ண முடியும், சாப்பிட முடியும். ஓகே, அவசரமாக இருக்கிறவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் இதுக்கு பண்ண போகிறேன். பெண்டோனைட் கிளே ஆட் பண்ணி நான் இதோட கலரை வந்து கிளியர் பண்ண போகிறேன். அதாவது ஒரு கிளியரான ஒரு ஒயின் கிடைக்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் நான் பண்ண போகிறேன். இந்த ப்ராசஸ் டோட்டலாக ஆப்ஷனல், நீங்கள் இது செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. நான் என்கிட்ட அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கிறதுனால நான் செய்கிறேன். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. சரி, ஓகே, இப்போ நம்ம போட்டிருந்தோம் இல்லையா இந்த பலூன், இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலாம். அடுத்ததாக இது இன்னொரு பாட்டிலுக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அடுத்ததாக நம்ம இதில் பெண்டோனைட் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். பெண்டோனைட் அப்படிங்கிறது ஒரு வல்கானிக் ஆஷ். இது என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒயினில் பாசிட்டிவாக, இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு பவுடர். இது வந்து ஒயினில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு அந்த ஹேஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ளவுடி ஃபீல் தரக்கூடிய அந்த கிளியர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் மிதந்து கொண்டிருக்கிற அந்த துகள்களை கீழே இழுத்து அப்படியே செட்டில் பண்ணும். அடியில் அந்த செடிமெண்ட்ஸ் கூட செட்டில் பண்ணி அதை பைண்ட் பண்ணிக்கணுங்களேன். ரொம்ப சின்ன சின்ன அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த டஸ்ட்டு கூட எல்லாம் இது ஒட்டி பைண்ட் பண்ணி கீழே அடியில் செட்டில் ஆகும். அப்போ நமக்கு மேலே நல்ல தெளிவான ஒரு ஒயின் கிடைக்கும். ஸோ இதுதான் பெண்டோனைட் பவுடர். இது அரிஷ்டம் www.arishtam.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நான் வாங்கினது. உங்களுக்கு அமேசானோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய தெர்மோமீட்டர், ஈஸ்ட்டு, அப்புறம் ஹைட்ரோமீட்டர் எல்லாமே எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பெண்டோனைட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஸ்லரி மாதிரி பண்ணணும். நம்ம தோசைக்கெல்லாம் மாவு இது பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு பருவத்தில் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு 60°C ஹீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சுடு தண்ணி நமக்கு தேவை. 60°C நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 2-2.5 நிமிஷம் கழித்து செக் பண்ணிங்கன்னா ஒரு 60° இருக்கும் உங்கள்கிட்ட. தெர்மோமீட்டர் இல்லைனாலும் அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக 60° இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முக்கியம் இல்லை, ஓரளவுக்கு சூடாக இருந்தால் தான் இந்த மிக்ஸ் இந்த பவுடர் வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுதான் ரீசன். இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 63° இருக்குது. 3° அதிகமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம இதில் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக போதும், ஒரு ஒரு 3 கிராம் அளவுக்கு போதும். அதை கூட நம்ம முழுசாக இதில் ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை இந்த தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஒரு தோசை மாவு மாதிரி வர்றது மாதிரி. இந்த பெண்டோனைட் பவுடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமேசான்ல எல்லாம் செக் பண்ணிங்கன்னா நிறைய இருக்கும். நீங்கள் பெண்டோனைட் கிளே அப்படின்னோ அல்லது பெண்டோனைட் பவுடர்னோ டைப் பண்ணிங்கன்னா நிறைய வரும். ஃபேஸ் பேக்கு, ஹேர் பேக், முல்தானி மெட்டி, இந்த மாதிரி நிறைய பேரில் இது இருக்கும். ஆனால் நமக்கு தேவையானது எடிபிள் பெண்டோனைட் பவுடர். அதாவது நீங்கள் செக் பண்ணுற அந்த லிங்கில் எங்கேயாச்சும் வைன் எண்ணோ அல்லது ஆயில்னோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ், அதாவது ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு, தலையில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு போட்டிருந்தா அதை வாங்காதீங்க. இந்த ஒயின் ப்ராசஸிங்க்கு அது ஆகாது. நான் கீழே கொடுத்துருக்குற லிங்க் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஒயின் ப்ராசஸிங் தேவையான பெண்டோனைட் பவுடரோட லிங்க். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம இந்த சூடு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூடு, அந்த சூடு ஆறுறது வரைக்கும் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். சிலர் வந்து இதை 24 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க ஒயினில். அது அந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுக்க தேவையில்லை. மேக்ஸிமம் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ணோன்னா நல்லா ஹைட்ரேட் ஆகிக்கும். அதுக்கு பிறகு நம்ம இந்த ஒயினில் நம்ம பெண்டோனைட் கிளேயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெண்டோனைட் பவுடர் கலந்து வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு தோசை மாவோட அந்த ஒரு பருவத்தில் நமக்கு இதை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை நம்ம ஒயினில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயினோட கலரை இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நம்ம பெண்டோனைட் ஊற்றி ஒரு நாள் கழித்து எடுக்கிறப்போ எந்த அளவுக்கு இதோட கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டோட்டலாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இனி இதை மூடி போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஃபெர்மெண்டேஷன் டோட்டலாக ஸ்டாப் ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மூடி நல்லா டைட் பண்ணோன்னா இதோட ஃபெர்மெண்டேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மட்டும் மெயினாக கண்ணாடி பாட்டிலில் போடுறப்போ மூடியை டைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு கூட க்ளோஸ் பண்ணலாம். எப்படியோ வச்சுங்க. ஆனால் ரொம்ப டைட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் நடந்ததுன்னா பாட்டில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோக்கெல்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் 24 மணி நேரம் கழித்து இது எப்படி இது கிளியர் ஆகுதா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம டீ ஒயினில் பெண்டோனைட் கிளே மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போது 24 மணி நேரம் முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு கிளியராக வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா கிளியராக வந்திருக்கு. ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் நமக்கு இந்த ஒயின் கிடச்சிருக்கு. இதை இந்த கலரில் பார்த்ததும், ஒரு பீருக்கு சிமிலரான ஒரு கலரில் இதை பார்த்ததும், இதில் அந்த நுரை வர வைக்கலாம், அதை கார்பனேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அதைத்தான் அடுத்த ப்ராசஸில் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து இந்த ஒயின்லேருந்து அந்த கீழே செடிமெண்ட் செட்டில் இருக்க பாருங்கள், அதாவது நம்ம பெண்டோனைட் கிளே அதே மாதிரி அந்த டஸ்ட்லாம் கீழே செட்டில் இருக்க பாருங்கள், இது எடுக்காமல் இதுக்கு மேலே அந்த தெளிவாக இருக்கக்கூடிய அந்த ஒயினை மட்டும் நம்ம எடுத்து இன்னொரு பாட்டிலுக்கு மாற்றணும். ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது, ஷேக் பண்ணோம்னா மறுபடியும் அந்த செடிமெண்ட்ஸ் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாட்டிலுக்கு இந்த ஒயினை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு இப்போது ஒயின் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு 6 கிராம் அளவுக்கு நம்ம சுகர் பவுடர் சேர்க்கணும். சுகரை வந்து பொடிச்சு வச்சுருக்கிறது நம்ம ஆட் பண்ணணும் இந்த பாட்டிலுக்குள்ளே. அப்போ என்ன நடக்கும்னா, இது ஆல்ரெடி ஈஸ்ட் எல்லாமே இருக்கக்கூடிய சுகர்ஸ் எல்லாம் ஃபெர்மெண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ ரொம்ப பசியாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்டுக்கு நம்ம மறுபடியும் கொஞ்சம் சுகரை கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபெர்மெண்ட் பண்ணணும், அந்த கார்பன் டை ஆக்சைடு இதுக்குள்ளே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணுறப்போ நல்ல நுரையோட நல்ல ஃபிஸியான ட்ரிங்க் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த பாட்டிலுக்கு நான் இப்போ மாற்றுறதுக்காக இந்த டியூப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 கிராம் அளவுக்கு, 5 கிராம் 6 கிராம் அளவுக்கு, தெரியுதுங்களா, இந்த அளவுக்கு சுகர் பவுடரை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை உள்ள ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஏன் இந்த பாட்டில் எடுக்கிறோன்னு மறுபடியும் நான் சொல்கிறேன். நம்ம கிளாஸ் பாட்டிலெலாம் எடுத்து ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா உள்ளே இந்த கார்பனேஷன் நடக்கிறப்போ அந்த ப்ரெஷர் தாங்காமல் பாட்டில் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சேம் இந்த கொக்கோ கோலா பெப்சி இந்த மாதிரியான பாட்டில்ஸ் நம்ம எடுத்தோம்னா இதுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமானால் கூட இது கொஞ்சம் அப்படி விரிவடையுமே தவிர அவ்வளோ சீக்கிரம் வெடிக்காது. ஸோ அப்போ இந்த விரிவடைகிறப்பே நமக்கு உள்ள ப்ரெஷர் அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் பிளாஸ்டிக் பாட்டில் எடுக்கிறேன். இப்போ இந்த ஒயினை இதுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றுறதுக்கு நான் இந்த டியூப் யூஸ் பண்ணுறேன்.
ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன், கிராவிட்டி செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுகரை ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ கிராவிட்டி செக் பண்ண முடியாது, அதாவது ஆல்கஹால் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு இப்போ நம்ம செக் பண்ண முடியாது. மறுபடியும் அது ஃபெர்மெண்ட் ஆகட்டும், அடுத்து அந்த ட்ரிங்கிங் டைமில் வந்து நம்ம அந்த கிராவிட்டியை செக் பண்ணி ஆல்கஹால் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பாட்டிலை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இதையும் கொண்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது மாதிரி வாமான பிளேஸில், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டார்க்கான பிளேஸில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஒரு 48 மணி நேரம் தேவைப்படும், நல்ல கார்பனேஷன் ஆகிறதுக்கு மினிமம் 48 ஹவர்ஸ் தேவைப்படும். டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருந்ததுன்னா இன்னும் அதிகமான டைம் எடுக்கும், 1 week வரைக்கும் கூட ஆகலாம். பீருக்கெல்லாம் நார்மலாக 1 week டைம் எடுக்கும். நம்ம ஒரு 48 மணி நேரம் கழித்து இதை ட்ரிங்க் பண்ணி பார்க்கலாம். நண்பர்களே, நீண்ட 48 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு நம்ம டீ ஒயின் ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் உள்ளே நல்லா ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிருக்கு, இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்பவே நல்லாவே தெரியுது. கலர் பார்த்திங்கனாலும் ஒரு ஏற்கனவே இருந்ததை விட ஒரு டபுள் மடங்கு இன்னும் நல்லா கிளியராக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நுர வருதா என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, லைட்டாக கேஸ் வந்துச்சு, ஊற்றி பார்க்கலாமா? கார்பனேட் ஆகலை. ஏன் இவ்வளோ ப்ரெஷர் இருந்தும் ஏன் ஆகலை? ஸோ நம்ம கார்பனேஷன் ஃபெயிலியர், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இதில் கார்பனேஷன் ஆகலை, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர். ஆனால் இதோட கலர் வந்து வேறு லெவலாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டி ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற மாதிரி அந்த ஒரு பெர்ஃபெக்ட் கலரில் இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பிறகு இந்த பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம ஆல்கஹால் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இது நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாரு, எப்படி இருக்குதுன்னு அவர் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஏண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அடிக்கிறியா? அடிக்கிறேன். அதுக்கு தான் வந்துருக்குது. எத்தனை நாள் ஆச்சு அடிச்சு? 3 வாரம் ஆச்சு. 3 வாரம் அடிக்கவே இல்லை. அப்போ இப்போ நீ லைட் அடித்தாலும் அவன்கிட்ட ஆயிடுவேன். லைட் அடிச்சு குளிச்சு பார்த்தா தான் தெரியும் எஃபெக்ட் இருக்கான்னு. பார்க்குறியா? பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, உங்கள் அனுமதியோட கேட்டுக்கணும். பூராத்தையும் குடிச்சிடலாம். சரி ஓகே, பூராத்தையும் குடிச்சுக்க. ஓகே, உங்கள் அனுமதியுடன் டேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வாயில் வச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். மொத்தமாக ஒரே இழுப்பாக இழுக்காதையா? பீர் மாதிரியே இருக்குது, பீரே தான். அந்த டேஸ்ட்டு அந்த கசப்பு எல்லாம் அப்படியே இருக்குது. உண்மையாவா? உண்மையா? சீரியஸா? சீரியஸா? ஆ ஓகே. அடி சே, எவ்வளோ நல்லா இருக்கு. ஆ, பீர் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்கு. இது எதில் செஞ்சதுன்னு உனக்கு தெரியுமா? இது எதில் செஞ்சதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. டீயில் செஞ்சது. வரட்டி இருக்குது பார்த்தியா? வரட்டி இல்லையா? ஆ, வரட்டியில் இப்படி ஒரு சரக்கு செய்யலாமா? செய்யணும்னு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும். இது ஓகே நண்பர்களே, நான் லைட்டாக சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப வேண்டாம், காலையில் 8 மணி தான் ஆகுது. ஆமாம், 9 இல்லை ரொம்ப. இதுக்கு என்னென்ன வேணும் வரானா ஆரிக்கடி பார்த்து இருந்துக்க. என்னை மண்டை பிடிச்சி யூனிட் பண்ணைய கடைசி இன்னைக்கு நீங்கள் 2 பேர் தான் நான் வெளியே போயிடுவேன். சரி ஓகே, சீயர்ஸ். ஸ்மெல் ஸ்மெல் சுத்தமாக இல்லை, நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஸ்பைசஸ் பெர்ஃபெக்டாக உள்ள இறங்கியிருக்கு. அந்த பட்டையோட அந்த கசப்புத்தன்மை நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட ஆல்கஹால் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு கசப்பு உருவாகும் இல்லையா, அந்த கசப்புத்தன்மையும் நல்லா வருது. என்ன உனக்கு அப்படி ஃபீல் ஆச்சா? பட்டையோட இது, பட்டையோட அந்த இது கிராம்போட அந்த எஃபெக்ட் சூப்பராக வந்திருக்கு. அருமையான ட்ரிங்க், கலர்லேயும் வித்தியாசம் இல்லை, அதுதான் பெரிய விஷயம். ஓகே, ஒரு ரவுண்டு பிராண்டி அடிக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு சின்ன குழி அப்பா வந்துருச்சு, நல்லாயிருக்குன்னு சொல்லல. ஓகே நண்பர்களே, ட்ரிங்க் சூப்பராக வந்திருக்கு, இதையும் குடிச்சிட்றேன்.
கிட்டத்தட்ட 6 நாள் வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த வெயிட்டிங்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 ஒர்த்து. ஓகே, அடுத்து இதோட ஆல்கஹால் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் கூட நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வைண்டப் பண்ணிக்கலாம். செக் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த செடிமெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு, ரெண்டாவது மறுபடி செட்டிலான செடிமெண்ட்ஸ், அது யூஸ் பண்ண போகிறதில்ல. ஹைட்ரோமீட்டர் எடுத்துக்கலாம், உள்ள போட்டு லைட்டாக ஒரு ஸ்பின். கரெக்டாக இதோட கிராவிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.000, அதாவது தண்ணிக்கு சுத்தமாக இதோட சுகர் டென்சிட்டியே இதில் இல்லை, எல்லா சுகரையுமே சாப்பிட்ருச்சு அப்படிங்கிறதுக்கு இதுதான் மீனிங். தண்ணி நார்மலாக என்ன கிராவிட்டியில் இருக்கும், 1.000 இருக்கும், அதே கிராவிட்டிக்கு இப்போ இது வந்துருச்சு. இப்போ நான் இதை கேல்குலேட் பண்ணி இதோட ஆல்கஹால் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் டீ, எல்லார் வீட்லேயுமே இருக்கும், டீ இருக்கும், சர்க்கரை இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஈஸ்ட் எப்படியாச்சும் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இது ரெடி பண்ணி பாருங்கள், அந்த டைமை கொடுங்க. உங்களுக்கு பெண்டோனைட் இல்லைனா பரவாயில்ல, நான் அந்த பெண்டோனேட் ப்ராசஸ் சொன்ன இடத்துல நீங்கள் அது எதுவுமே பண்ண வேணால் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைங்க, கீழே நல்லா செட்டில் ஆகும். அதாவது ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்ச பிறகு தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஓகேவா, ஃப்ரிட்ஜில் வைங்க, நல்லா அந்த டஸ்ட் எல்லாமே கீழே செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் மேலே இப்படி எடுத்தீங்கன்னா நல்ல தெளிவான ட்ரிங்க்கு, கரெக்டாக ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பிராண்டி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் ட்ரிங்க்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நான் இதையும் என்ஜாய் பண்ணுறேன். மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இட்ஸ் மீ சதீஷ்குமார், சைனிங் ஆஃப்.